என்ன நிறைஞ்சதா? சரி ஆளை விடு. வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சிக்கு ராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்கறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம்? 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டு 20 லிட்டர். அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அளவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அளவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு. இங்க நின்னு இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா. உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. Come on, quick, quick, quick. What nonsense, idiot. போய் தம்பி, நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா, எடுத்து வைய. தம்பி, நீங்க யாரு தம்பி? போய் யோ, எடுத்து வைங்கயா. நீல இருந்து ஊர்தானே? யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது, தெரியுமா? Come on, யா, quick யா. தம்பி, கேள்விக்கு காலம் பதில் சொல்லு. ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? டோன்னோ, எனக்கு தெரியாது. ஐ நோ, ஐ நோ. நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதான்டா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? கொம்பு முடிச்ச தலையா? டேய், சிகப்பு கல்லல்ல நிர்வத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா, இது என்னடா கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம் படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார், கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நீங்களும் ஒரு ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன்னு சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே? டேய், நம்ம பாட்டை முப்பாட்டை வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோ லோன் அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா? ஆ, உன் கண்ணன துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒன்னு செய்யணுமய்யா? ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க மிட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி, விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூசிட்டு வா. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டேனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்னேன். ஏ வாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது, வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த மதத்தோட வந்து. அம்மணி,
தபால் உங்க வீட்டுக்காரக்கார ஓடிட்டாரு, ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க? மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கையில் எழுதவில்லை. கையில் எழுதலனா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாம்? இவர் பிரிட்டிஷ் இளவரசர், இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணியாடு கொடு. வந்ததுல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? போட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே கொடுக்கறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுனு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்ற. 1.5 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொள்ளு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா, நீங்க போங்க. நீ போடா, நீ போங்க. பால், சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால், தபால். டீ இப்ப என்ன பண்ணுவே? காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறேங்கோ. கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா, என்னமா இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈக்காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு. அது ரெக்கைய மலைக்கிட்டு மன்றி போட்டு தாயி வர்றேன். பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணு மணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி. காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஓ, ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. லெட்டர், தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில வந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். உள்ள பிரிச்சு படிச்சாதா என்னுடைய இதயம் தெரியும். எத்தனை தடவை என் இதயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ கொடுப்பேன், எப்போ கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த என்னுடைய இதயம். என்ன இதயத்தை கூறு போட்டு கொடுக்குறானா? டேய் தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்தி தாண்டா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தர். படிச்சு மேட்டர். என்ன அந்த வீட்ல கொடுத்த? லெட்டர் கொடுத்த. இதயம் எதை கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கிறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன், லிவரை கொடுங்க, கிட்னிய கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதியை கொடுங்க, இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை பிடுங்க, ஒரு 10 மூலம் கொடுங்க. அது என்ன ஆகும்னா இதயம் இதயன்னு என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க? ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன். அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுறேன்.
இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? எங்கடா வந்த? நீங்க பாக்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பாக்கலாமா? கேட்கலாமா? பாக்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் கொடுக்கிறவன்? வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா? கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு புத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்க? டேய், பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க? தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதா எடுக்காததா? எடுத்ததுதா. நான் அந்த புலி சொல்ல, பாயும் புலிய சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை தாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யார் கழுத்துல மாலை போடுறாலும் அவன் தான் மாப்பிள மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சிருவான், இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வெச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா ஒண்ணு வருது. மேகல, மணிமேகல, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். ஓமா அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா? என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. தச்சி நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடன திருப்பி கொடுக்க முடியாத சண்டாள, உடம்பு பூரா சொரி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா? அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணி? நீங்க தானே கட்டிக்க போறீங்க. அப்ப அண்ணி தானே? நான் ஏன் கட்டிக்கிறேன் தங்கச்சி? அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் ரொம்ப லாசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாரி. நான் ஒரு மொல்ல மாரி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாரி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் சந்தையில பொறுக்கி. நான் ஒரு குளகாரி. உட்கார வைக்கல. தள்ளி உட்கார. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா தெரியுமா? போ. கிரேட் எஸ்கேப். மாப்பிள, என் மணிமேகலை கண்ணிலிருந்து
கடலவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணும். தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம்.